வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ப்ராசஸ் அக்கௌண்ட் வித் அப்னார்மல் லாஸ் அண்ட் அப்னார்மல் கெயின் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ப்ராடக்ட் ஏ இஸ் ஒப்டைண்ட் ஆஃப்டர் இட் பாசஸ் த்ரூ த்ரீ டிஸ்டிங் ப்ராசஸ் ப்ரிப்பர் ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்னார்மல் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அப்னார்மல் கெயின் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அதாவது அப்நார்மல் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்நார்மல் கெயின் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராசஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா இப்போ இதில் பாருங்க மூணு ப்ராசஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் மூணு ப்ராசஸோட அவுட் புட் என்னன்றதோ சொல்லியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் நார்மல் லாஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த நார்மல் லாஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறாங்க அதாவது ஸ்க்ராப் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் ருபீஸ் சிக்ஸ் பர் யூனிட் வேர் இன்ட்ரடியூஸ் இன் ப்ராசஸ் ஒன் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்போ தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஒன்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன் வேஜஸ் அதாவது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன வருதோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியது தான் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் தௌசண்ட் யூனிட்ஸ் சிக்ஸ் ருபீஸ்ன்றதுனால தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் இப்போ நம்ம டெபிட்டில் இந்த மெட்டீரியல்ஸும் வேஜஸும் எழுதணும் எழுதியாச்சு இப்போ அடுத்து நம்ம எழுத வேண்டியது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன் வேஜஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் வேஜஸ்னால் இதே ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ நம்ம அதை எழுதிடலாம் ஓகேவா இப்போ நம்ம நார்மல் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்புட் எப்போவுமே இன்புட்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இன்புட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டோம்னா ஃபிஃப்டி யூனிட்ஸ் வரும் அது வந்து ஒவ்வொரு யூனிட்டும் ஃபோர் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க ஓகே அப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி யூனிட்ஸ் தான் இதோட அவுட்புட் ஸோ நம்ம இதில் டெபிட்டில் தௌசண்ட் இருக்குது நார்மல் லாஸ் இதில் ஃபிஃப்டி ஆகிடுச்சு அண்ட் அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு எந்தவித அப்நார்மல் லாஸும் இல்லை அப்நார்மல் கெயினும் இல்லை ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுற வேண்டியது தான் அண்ட் இது உங்களோட பேலன்சிங் ஃபிகர் அண்ட் இந்த பர் யூனிட் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் தௌசண்ட் டிவைடட் பை நைன் ஃபிஃப்டி தான் இந்த டுவெண்ட்டி ஓகேவா ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸோட எண்ட்லையுமே நீங்கள் இந்த அவுட் புட் பர் யூனிட்டை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் இந்த ப்ராசஸோட ஸ்பெஷாலிட்டியே ஓகேவா இப்போ நம்ம இதை நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பாருங்கள் டெபிட்டில் எழுதியாச்சு ஓகேவா இப்போ நம்ம வேறு என்ன டெபிட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸும் இந்த வேஜஸும் தான் ஓகேவா எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எழுதணும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொன்னதுனால வேஜஸோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிக்ஸ் தௌசண்ட் அப்போ அதே தான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டும் இல்லையா இப்போ நார்மல் லாஸ் கேல்குலேட் பண்ணலாமா டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இன்புட் இதில் பாருங்கள் நைன் ஃபிஃப்டி அப்போ இந்த நைன் ஃபிஃப்டியில் டென் பர்சன்டேஜ் போட்டோம்னா நைன்ட்டி ஃபைவ் வருது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் எயிட் ருபீஸ்க்கு ஸ்கேல் பண்ணுறாங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பீஸ் நமக்கு வந்துடுச்சு இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் எயிட் ஃபார்ட்டி யூனிட்ஸ் ஓகேவா இப்போ டெபிட்ல எவ்வளோ இருக்குது பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்குது அண்ட் க்ரெடிட்டில் பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேவா அப்போ அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னது என்னன்னு பார்த்திங்கன்னா அப்னார்மல் லாஸுங்க ஓகே அப்போ அந்த அப்னார்மல் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்ம் இல்லா இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் அது என்னென்னா உங்கள் டெபிடில் இருக்கிறது எல்லாமே தான் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா இந்த நைன்டீன் தௌசண்ட் இந்த த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இந்த சிக்ஸ் தௌசண்ட் இந்த சிக்ஸ் தௌசண்ட் அதாவது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி தான் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் NORMAL LOSS VALUE, அதுதா இந்த 716. சிக்ஸ்டீன் ஓகே அதுக்கப்புறம் இன்புட் இன்புட் என்னது 950, ஃபிஃப்டி தான் நம்மளோட இன்புட் இல்லையா அதுக்கப்புறம் நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எவ்வளோ பாருங்கள் பாருங்க ஃபைவ் ஸோ நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நமக்கு 600 ஹண்ட்ரட் கிடைக்கிது இது தான் அப்னார்மல் லாஸ் ஓகேவா அப்போ நம்ம அப்னார்மல் லாஸ் போட்டுடலாம் இப்போ இது போட்டாச்சு இது unit abnormal யூனிட் அப்னார்மல் லாஸோடதும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அவுட்புட்டோடதும் ஈக்குவலாக எப்பொழுதுமே வரும் அப்நார்மல் லாஸ் மட்டும் இல்லை அப்நார்மல் கெய்னாக இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபரான அவுட்புட்டோடதும் புட்டோடதும் அந்த அப்னார்மல் லாஸோ கெயினோ அதோட பர் யூனிட்டுமே ஈக்குவலாக வரும் இதை வச்சு நம்ம சரியாக போட்டிருக்குமா அப்படின்றத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த ஃபார்ட்டி எப்படி கேல்குலேட் பண்ணணும் இந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் ஃபார்ட்டி இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபிஃப்டின் தான் நம்மளோட ஃபார்ட்டி ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ப்ராசஸ் த்ரீக்கு போட்டாச்சு ஓகேவா அடுத்து நம்ம ப்ராசஸ் த்ரீயில் என்ன எழுதணும் இந்த மெட்டீரியலும் இந்த வேஜஸும் ஓகேவா எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ சொல்லிட்டாங்க எயிட் தௌசண்ட் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ்ன்னு சொன்னதுனால அதே எயிட் தௌசண்ட் தான் வரப்போகுது இப்போ நார்மல் லாஸ் பாருங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ எயிட் ஃபார்ட்டியில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணோம்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதோடய ஸ்க்ராப் வேல்யூ பாருங்கள் டென் ருபீஸ் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1260 டூ ஹண்ட்ரட் வந்துடுச்சு இப்போ இதோட அவுட்புட் பாருங்க செவன் ஓகேவா இப்போ நம்ம அவுட்புட்டை எழுதிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெபிட்டில் எயிட் ஃபார்ட்டி யூனிட்ஸ் இருக்குது அண்ட் க்ரெடிட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது அப்போ நம்மளோட பேலன்ஸிங் ஃபிகர் டெபிட்டில் தான் இருக்குது இல்லையா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் நார்மல் கெயின் அப் நார்மல் கெய்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது பாருங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் அதாவது இது எல்லாம் அது எவ்வளோ வருது பாருங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் நார்மல் லாஸ் அதாவது ஸ்க்ராப் வேல்யூ மைனஸ் பண்ணுறோம் டிவைடட் பை இன்புட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எயிட் ஃபார்ட்டி மைனஸ் திஸ் நார்மல் லாஸ் அதை மைனஸ் பண்ணால் நமக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வருது இதுதான் நம்மளோட அப்நார்மல் கெயின் ஓகேவா இப்போ நம்ம அப்நார்மல் கெயின் எழுதிடலாம் அண்ட் இது நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் ஓகேவா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் இப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா செவன்டி சிக்ஸ் பர் யூனிட் இங்கேயும் வருது அண்ட் இங்கேயும் நமக்கு கிடைக்கிது ஸோ நம்ம போட்டது சரிதான் இல்லையா இப்போ நம்ம அப்னார்மல் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நமக்கு லாஸும் இல்லை கெயினும் இல்லை ஆனால் ப்ராசஸ் டூவில் பார்த்திங்க இல்லையா அப்னார்மல் லாஸ் இருந்தது அண்ட் ப்ராசஸ் த்ரீயில் பாருங்கள் அப்னார்மல் கெயின் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம அப்னார்மல் லாஸ் போடுறதுக்காக நம்ம வந்து செகண்ட் ப்ராசஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க ப்ராசஸ் டூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது அப்னார்மல் லாஸ் அக்கௌண்ட் இதில் வந்து அப்னார்மல் லாஸ் எழுதியிருக்கோம் இல்லையா க்ரெடிட்டில் ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை நம்ம இங்கே டெபிட்டில் எழுதுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா லெஜர் எப்படி மாற்றி தானே வரும் இல்லையா இதில் க்ரெடிட்டில் இருந்தால் அதில் டெபிட்டில் வரும் அதில் டெபிட்டில் இருந்தால் இதில் க்ரெடிட்டில் வரும் இல்லையா இங்கே அப்னார்மல் லாஸ் இருக்குது ஆனால் நம்ம இங்கே என்ன எழுதுவோம் ப்ராசஸ் டூ அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம் இல்லையா அதுதான் எழுதியிருக்கேன் அண்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா கேஷுன்னு எழுத போகிறோம் என்னது இந்த கேஷ் அப்படின்னா நம்ம ரியலைஸ் பண்ண ஸ்க்ராப் வேல்யூ தான் ஸோ ஃபிஃப்டீன் இன்டூ எவ்வளோ ருபீஸ் எயிட் ருபீஸ் தான் ஸ்கிராப் வேல்யூ இல்லையா அப்போ எயிட் ருபீஸ் போட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அண்ட் இந்த ஃபோர் எயிட்டின்றது என்னென்னா நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் தான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் எப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ப்ராசஸ் த்ரீ அக்கௌண்ட் தேவை அப்போ இங்கே அப்னார்மல் கெயின் டெபிட்டில் இருக்குது ஸோ நம்ம இங்கே க்ரெடிட்டில் எழுதிக்கிடலாம் அதே அமௌண்ட்டை அண்ட் இங்கே நம்ம கேஷன்னு எழுதுறதுக்கு பதிலாக நார்மல் லாஸுன்னு எழுத போகிறோம் ஏன்னா இது கெயின் இருக்கிறதுனால நம்ம லாஸை வந்து அதோட அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இதோடய ஸ்க்ராப் வேல்யூ பாருங்கள் டென் அதே தான் த்ரீ சிக்ஸ்டி போட்டாச்சு இங்கே என்னென்னா அப்னார்மல் லாஸுக்கும் கெயினுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா இங்கே கேஷன்ட்டு நம்ம எழுதுவோம் இங்கே நார்மல் லாஸ் எழுதுகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி அமௌண்ட் போடுறதெல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் அண்ட் இந்த காஸ்டிங் பிஎண்டல்ன்றது நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் ஓகேவா இப்போ உங்களுக்கு அப் நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் கெயின் அக்கௌண்ட்டும் எப்படி போடணும்னு தெரியும் நம்ம நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் எப்படி போடணுன்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஒன்னில் நார்மல் லாஸ் இருக்குது ப்ராசஸ் டூவில் நார்மல் லாஸ் இருக்குது அண்ட் ப்ராசஸ் த்ரீலேயும் நார்மல் லாஸ் இருக்குது இது எல்லாமே க்ரெடிட் சைடு இருக்குது இல்லையா ஸோ நம்ம நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ ப்ராசஸ் த்ரீ அந்த அமௌண்ட்டெல்லாம் எழுதியாச்சு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்ட்டி எழுதியாச்சு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்னார்மல் கெயினில் மட்டும் என்ன எழுதியிருக்கோம் நார்மல் லாஸ்ன்னு எழுதணும் இல்லையா அப்போ அந்த அமௌண்ட் நம்ம இங்கே எழுதணும் என்னென்னு எழுதணும்னா அப்னார்மல் கெயின்னு எழுதணும் ஓகேவா அதை எழுதியாச்சு மீதி எல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான் எப்போவுமே நார்மல் லாஸ்க்கு கேஷ் போட்டு போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இது நைன்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டி இப்போ இந்த அப்னார்மல் கெயின் அதாவது தேர்ட் ப்ராசஸ் மட்டும் நம்ம அப்னார்மல் கெயின் தேர்ட்டி சிக்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதும் அப்போ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா நைன்ட்டி அண்ட் தௌசண்ட் டூ சிக்ஸ்டிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி போச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் இவ்வளோ தான் மீதி எல்லாமே நம்ம கேஷுன்னு இங்கே புரியுதா அதாவது ப்ராசஸ் த்ரீயில் அப் நார்மல் கெயின் வந்ததுனால அந்த கெயினையும் லாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுவோம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ உங்களுக்கு நார்மல் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு தெரிஞ்சுருக்கும் இல்லையா நான் இப்போ உங்களுக்கு இதே மாடலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க நான் உங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்து சரியாக தவறான்றத சொல்கிறேன் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்காக சால்வ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்